வணக்கம் ஜமீன்தார்களை பற்றி நாம் அன்னைக்கு பேச போகிறோம் நாம் பேசக்கூடிய ஜமீன்தார் வந்து எழுபத்ரெண்டு பாளையத்தில் இரண்டாவது மிகப்பெரிய பாளையம் தான் சிவகிரி பாளையம் இந்த சிவகிரி பாளையத்தில் உள்ள ஜமீன் வாரிசான விக்னேஸ்வர் ராஜாவை தான் நாம் அன்னைக்கு சந்திக்க போகிறோம் வணக்கம் ராஜா வணக்கம் தமிழகத்தில் உள்ள அந்த ஜமீன்களில் ரெண்டாவது பெரிய ஜமீன் வந்து சிவகிரி ஜமீன் இந்த ஜமீனுக்கு கீழே எவ்வளவு கிராமங்கள் இருந்தது எவ்வளோ கோயில்கள் இருந்தது எவ்வளோ விவசாயங்கள் நடந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எழுபத்தஞ்சி கிராமங்கள் வந்து சிவகிரி ஜமீனுக்கு இருந்தது விவசாயங்கள்னு பார்த்தா கிட்டத்தட்ட இங்கேருந்து சாப்பூர் வரைக்கும் சிவகிரி ஜமீனுக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்கள் வந்து இருந்தது இப்போ விவசாயங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே செம்பகவள்ளி அணையை வந்து திருவாங்கூர் மகாராஜோட சேர்ந்து ஒப்பந்தம் பண்ணி சிவகிரி ஜமீனில் அதை கெட்டப்பட்டு மூணு மாவட்டங்களுக்கு செம்பவழி அலையினால் க சிவகிரி ஜம்தரால் கட்டப்பட்டு ரொம்ப செல்ல செலுத்தமாக விவசாயங்கள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது எத்தனை கோயில்கள் உங்கள்கிட்ட இருந்தது ஒரு பதினோரு கோயில்கள் இருக்குது பதினோரு கோயில்களுக்குமே நம்மளுக்கு முதல் மரியாதை செலுத்தி இது பண்ணிட்டு வருவாங்க அதாவது சிவகிரி ஜமீனை பொறுத்தவரில் வந்து முதல்ல ஆங்கிலேயர்களை கடுமையாக எழுத்ததாகவும் அப்புறம் ஆங்கிலேயர்களுடன் உறவாடுனா சொல்கிறாங்க அப்படி நீங்கள் ஆங்கிலேயர்களை ஏற்றிருக்கீங்களா ஆமாம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணில் வீரமங்கை வீரம்மாள் நாச்சியார் வந்து வெள்ளையனை எதிர்த்து போராடி இருக்காங்க போர்ச்சி கிட்ஸ் டச்சுக்காரங்களோட பழக்கம் வச்சு அவங்ககிட்ட இருந்து ஆயுதங்கள்லாம் வாங்கி இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிவகிரி ஜமீனுக்கு வந்து நிறைய சொத்துக்கள் தமிழ்நாட்டில் அது மாதிரி வெளி மாநிலங்களில் வெளிநாட்டில் கூட நிறைய சொத்துக்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க அது இதுக்கு முத்தாய்ப்பாக வந்து சொல்கிறாங்க ஒரு ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் வந்து சுவிஸ் வங்கியில் இருக்குங்கிறாங்க அதெல்லாம் உண்மையா ஆமாம் அது கிட்டது கோர்ட்டு கேஸில் வந்து நம்ம சிவகிரி ஜமீன் ப்ராப்பர்ட்டி ஏகப்பட்டது இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிவகிரி ஜமீன்தார் வந்து குதிரை ரேஸில் வந்து ரொம்ப ஃபே எங்கே குதிரை ரேஸ் நடந்தாலும் எந்த வெளி மாநிலங்கள் நடத்தினாலும் அந்த குதிரை ரேஸ்க்கு சிவகிரி ஜமீன்தார் வந்து அந்த காலத்துலேயே போயிருக்காங்க அதனால் அந்த போகிற இடத்துல நிறையா இடங்கள் எல்லாம் வாங்கி போட்டு குதிரை ரைஸ்லேயும் வின் பண்ணி பல பதக்கங்கள்லாம் வாங்கியிருக்காங்க சரி அந்த சொத்துக்கள்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது வழி பண்ணியிருக்கீங்களா ஆமாம் சொத்துக்கள் வந்து கோர்ட்டில் இழிவு இருக்குது ஒரு நூற்றி பதினெட்டு ப்ராப்பர்ட்டி வந்து கோர்ட்டில் இருந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க ஒரு ஆறு மாத காலத்தில் முடிஞ்சிடும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அது மாதிரி உங்களுடைய நகைகள் நிறைய வந்து ரிசர்வ் பேங்க்ல இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது உண்மையா ஆமாம் நகைகள் வந்து நிறைய சுஸ் வங்கியில் நம்ம சிவகிரி ஜமீன் நகைகள் வந்து நிறையா இருக்குது அது நாங்கள் முறையாக கோர்ட்டில் வந்து முயற்சி கேட்டிருக்குறோம் அது கோர்ட்டு அதுவும் நிலுவையில் இருக்குது சார் அது ஜமீனுக்குன்னு சொல்லி சில பாரம்பரியங்கள் இருக்குது சரியா நிறைய செலவினங்கள் இருக்கும் உங்களை நிறைய பேர் வருவாங்க அவங்களுக்கு நீங்கள் நிறைய உதவிகள்லாம் செய்ய வேண்டியிருக்கும் இந்த செலவினங்கள்லாம் எப்படி நீங்கள் வந்து சமாளிச்சுட்டு வரீங்க கொஞ்சம் விவசாயம் கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கோம் அது போக பார்த்திங்கன்னா நிறையா விவசாயங்கள் பண்ணியிருக்கோம் கோயில் திருவிழாக்கள் செலவுகள் அப்புறம் கல்யாண வீடு செலவுகள் ஏகப்பட்ட இது நம்ம பேரப்போட்டுனா நிறையா பத்திரிக்கையில் நிறையா போட்டு இது பண்ணி அழக இது பண்ணுவாங்க அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காம இன்னமும் அதை என்ன செய்யணுமோ அந்த காலத்து முறைப்படி நம்ம இருக்கோம் அதாவது சிவகிரி ஜமீன் வந்து ஆயிரத்தி எண்ணூறுலேருந்தே நீங்கள் வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க இன்றைக்கி இந்த சிவகிரி ஜமீனில் வந்து உங்கள் நினைவு சின்னங்களா என்னெல்லாம் இருக்குது அரமனை இருக்குது அரமனையில் பார்த்தீங்கன்னா லண்டன்லேருந்து அந்த பீம் வந்து லண்டன்லேருந்தே இருந்தே கொண்டு வந்திருக்காங்க அந்த அரமணை கெட்டுறதுக்கு அந்த கதவு உட்டு கண்ணாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா லண்டன்லேருந்து இந்த ராஜா மகனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காண்டியை லண்டன்லேருந்து இறக்குமதி பண்ணி இது பண்ணியிருக்காங்க அது போக முதல் உலக போருக்கு வந்து சிவகிரி ஜமீன்லேருந்து ஒரு எண்பத்தி மூணு பேர் அனுப்பிச்சு இருக்காங்க அதுக்குண்டான கல்வெட்டு டாட்டூஸ் எல்லாமே இங்கே நினைவு சின்னமாக இருக்குது அது போக நிறையா சிவகிரி ஜமீன்லேருந்து இருந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு நிறையா இடங்கள் சிவகிரி ஜமீனில் இருந்து கொடுத்துருக்காங்க அதாவது சிவகிரி ஜமீன் வந்து அணைக்கட்டு கட்டியிருக்கீங்க அது மாதிரி வந்து ஆங்கிலேயர்கள் இருந்த முதல் பெண் வீராங்கனை நீங்கள் தான் சொல்கிறீங்க நிறைய சொத்து இருக்குதுன்னு சொல்கிறீங்க இதற்கெல்லாம் முறையான ஆவணங்கள் உங்கள் ஜமீனில் இருக்கா ஆமாங்க இல்லை ஒன்றும் இல்லை நாங்கள் அந்த காலத்திலே பிரிட்டிஷ்காரங்க பார்த்திங்கன்னா எல்லா ரிக்கார்டையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க வந்து இதை வந்து அவங்க நினைவுபடுத்தியிருக்காங்க அது போக ரெக்கார்டுகள் வந்து முறையாக நாங்கள் ஆவண காப்பத்தில் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் முறையாக அதுக்கு உண்டான பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் உங்களது பல்வேறு பணிகளுக்கு இடையில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி கொடுத்ததுக்கு நன்றி நன்றி தமிழகத்தில் உள்ள மிகப்பெரிய ஜமீன்களில் ஒன்றான சிவகரி ஜமீன் தான் நாம் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம் அவர்களுடைய நிலைமையே வந்து இன்றைக்கி ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னொரு ஜமீன்தாரை பற்றி நம்ம பார்க்கலாம் நன்றி